வெல்கம் டு பீச் கிச்சன். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியான டேஸ்டான வரி மடக்கு. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம், ஒரு சிட்டிக்கை உப்பு, இரண்டு ஸ்பூன் நெய், 5 ஸ்பூன் பால். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா சப்பாத்தி கட்டை ஒன்று எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு தூவிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு அதை சப்பாத்தி தேய்க்கிறது மாதிரி மெலிசாக தேய்ச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி பருத்து எடுத்துட்டு ஒரு கிண்ணம் எடுத்து இதில் அமைக்கி விட்டுடலாம். அப்புறமா இதை மட்டும் வெளியில் உள்ள பாட்டை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு கத்தி எடுத்து இந்த நடுவில் லைன் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த ஓரத்தை இந்த ஓரத்தோட மடித்து விட்டுக்கலாம். அப்புறமா ஃபோர்க் ஒன்று எடுத்துட்டு இந்த உளும்பில் ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். இப்படி இந்த மாதிரி எல்லா மாவுலையும் செய்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாகு காய்க்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு கப் சீனி சேர்த்துக்கலாம், ஒரு கிளாஸ் தண்ணீர் சேர்த்துக்கலாம், 4 ஏலக்காய் சேர்த்து தீயை நார்மலாக வச்சு கொதிக்க விட்டுடலாம். இப்படி நல்ல கொதி வந்ததும் நம்ம கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பாகு காஞ்சிருச்சு. நம்ம இப்படி எடுத்து பார்த்துட்டு இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சமாக ஒட்டும். அந்த நேரமாக நம்ம என்ன செய்திடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். திரும்பவும் நம்ம ஃப்ரை பண்ணணும், அதனால் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தவா வச்சுக்கலாம். தவாய் சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் தீயை நார்மலாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த மடக்கை ஒன்று நான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பக்கம் ஃப்ரை ஆனதும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த மடக்கை இந்த சீனி பாக்கில் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே பாகில் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதானங்க, நம்மளோட டேஸ்டியான வரிமடக்கு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனலை முதன் முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்ற எல்லோரும் லைக் பண்ணுங்கள். நன்றி.